ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சுட சுட சுவையான தலைக்கறி வறுவல். வாங்க பார்க்கலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இந்த பவுலில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு, இப்போ நம்ம தலைக்கறி ஆட் பண்ணிக்கலாம். தலைக்கறி கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன், 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா பரட்டி விடுங்க. எல்லாம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் நல்லா பரவுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தட்டை போட்டு நல்லா கறி வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றவாறு
தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே தெளித்து தான் நம்ம அதை கிளறணும். அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் கறியில் நல்லா அந்த மசாலா ஊட்டி டேஸ்ட்டாக வரும். இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் தட்டை போட்டு மூடி வேக விடலாம், நல்லா ட்ரை கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும். இப்போ அந்த ட்ரை கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க போதும். அது அந்த தேங்காய் துருவல் அந்த பூவை நீங்கள் கடித்து சாப்பிட்றப்போ இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டான டெலிஷியஸான சுட சுட தலைக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.